பபுள் ஆர்கானிக் ஆர்கானிக் சத்து மாவு வாங்கினா ஆர்கானிக் சக்கரை ஃப்ரீ அவைலபிள் இன் ஆன்லைன் ஸ்டோர்ஸ் அண்ட் ஆல்சோ பிளேஸ் த ஆர்டர் த்ரூ வாட்ஸ்அப் அப்பா வந்து இது வந்து தற்கொலை தான் அப்படின்னு அந்த ஆர்டிஓ விசாரணைக்கு அப்புறம் வெளியில் சொன்னார் இல்லையா அம்மா வந்து இது கொலை தான் ஹேம்நாத் தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறாரு ஸோ ஒரே ஃபேமிலிக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயத்தில் இவ்வளோ ஒரு கான்ட்ரடிக்ஷன்ஸ் வருமாங்கிறது வந்து இது பெரிய லாஜிக்கல் க்வெஸ்சன் நாட் ஈவன் சித்ரா முல்லை மாதிரி ஒரு மருமகளை தான் ஆசைப்பட்டீங்க எல்லாரும் அது அந்த கேரக்டரோட அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு கிடைச்ச ஒரு இது முல்லை நாளைக்கு வந்து தொல்லைன்னு ஒரு கேரக்டரில் வில்லியா நடினா இந்த சீரியல் முடிஞ்சோன்னே அவங்க நடிப்பாங்க என்னன்னா நிறைய குக்டப் ஸ்டோரிஸ் இருக்கு இதில் வந்து நம்ம சட்டத்தையோ கவர்மெண்ட்டையோ கேட்க முடியாததுக்கு காரணம் இந்த பொண்ணு நிறைய அவளோட சேஃப்டி மெஷர்ஸில் தப்பு பண்ணது இன்னொன்று என்னென்னா நான் சித்ராவாக இருக்கேன்னா நீ தான் காரணம் ஹேம்நாத்தை சொல்லிவிட்டு நமக்குள்ளே என்ன சண்டைகள் இருந்தாலும் நமக்குள்ளே வந்து என்ன டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம கடைசி வரைக்கும் ஒன்றா இருப்போங்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒரு பொண்ணு கொடுக்குறான் ஒரு லாஜிக் புரியலனா ஒரு ஹஸ்பண்டை ஒரு இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் போஸ்டிங் அது அதுக்கு கீழே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இவனை கல்யாணம் பண்ணாதேன்னு கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு பப்ளிக்கிட்ட இருந்து அவங்க எதுக்குமே அதை வந்து கேட்கல இப்போ நீங்கள் எப்படி இதில் வந்து ஹேம்நாத் தான் இவங்களை ப்ரெஷர் பண்ணாங்கிற பாயிண்ட்டே தப்பாகுது இல்லையா ஆக்சுவலாக அவன் வந்து பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலன்றது இவங்க போட்ட போஸ்ட்ல தான் தெரியுது கல்யாணம் பண்ணணும்னாலே நீ இப்படி பண்ணாதுன்னு ஒருத்தர் சொல்றப்ப நீ வேணாண்டா எனக்குன்னு அந்த பொண்ணு சொல்லியிருந்திருக்கலாம் ரெண்டாம் கெட்டானாவே ஏன் இருந்திருக்காங்க அப்போ வந்து யார் யார் இமோஷனலாக மிஸ்யூஸ் பண்ணதுன்றது தெரியல இந்தியா கிளிஸ் நேயர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் சில விஷயங்கள் அதாவது விஜய் சித்ரா அவர்களுடைய விஷயங்களில் சில திருப்பங்கள் அதுக்கப்புறம் அவர்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேர் பேசின ஒரு பதிவும் நம்ம வந்து பார்த்துருப்போம் அது சம்மந்தமாக அண்ட் ஒரு ஒரு சைக்கலாஜிக்கலாக இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது வந்து சைக்காலஜிஸ்ட் செலின் ராய் அவங்கக்கிட்ட தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் வணக்கம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த ஒரு விஷயம் அவங்க அப்பா அம்மானுடைய அந்த பதிவு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பதிவு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த பதிவு பார்த்தப்போ ஃபஸ்ட்டு தோன்ற ஒரு விஷயங்கள் என்னென்னவாக இருந்தது சித்ரா இறந்து போகிற வரைக்கும் அப்படி யாருன்றதே வந்து எனக்கு தெரியாது ஏன்னா அந்த டிவி சீரியல்ஸே பார்க்கறது கிடையாது ஸோ ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் இல்லை வந்து நீங்கள் ஆஸ் அ ஜென்ரல் பர்சன் ஐ ஹாவ் நோ ஒப்பீனியன் அபவுட் எனி ஒன் ஓகே வெதர் இட் இஸ் குட் பேட் எதுவுமே கிடையாது எனக்கு வந்து சித்ராங்கிறது ஒரு பர்சன் ஹேம்நாத் ஒரு பர்சன் அவங்க அம்மா அப்பா இதெல்லாமே வந்து இந்த ஸ்டோரியில் வர கேரக்டர்ஸ் ஓகேயா இவங்க சொல்கிற எக்ஸ் ஒய் இசட் எல்லாமே ஒரு கேரக்டர்ஸ் ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியாவும் இல்லை அவங்கள பற்றி பழக்கம் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கிறப்ப இது ஒரு நார்மலான லாஜிக்கலான இன்டர்வியூ தான் ஓகேவா அவங்க வந்து சொன்னதில் அஃப்கோர்ஸ் ஒரு பொண்ணு வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த பரிதாபம் ஒரு நார்மலான இப்போ எனக்கும் இருக்குது எல்லாருக்குமே இருக்குது அது அது வந்து அந்த இமோஷன்ஸ் இருந்தது உண்மை பட் ஒரு பொண்ணு சாகிறாங்க அப்படிங்கிறப்ப இப்போ நானே செத்து போகிறேன் அப்படின்னா அது கொலை அப்படிங்கிற பட்சத்தில் அதுலேயே வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க ஆடியன்ஸ்க்கே அந்த கேள்வி இருக்குது இவ்வளோ பேசுகிறீங்க ஏன் எரிக்க விட்டீங்க அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து அதில் இருக்குது இல்லையா ஒரு ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்ப ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்கிற பசங்களுக்கு கூட தெரியும் இது வந்து நம்ம வந்து திரும்ப வந்து எனி டைம் அவங்க உடம்பை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும் ஸோ அது ஏன் வந்து அவங்க பண்ணலை இதில் வந்து போலீஸை நம்ம குறை சொல்லவே முடியாது அது வந்து போலீஸோட வேலை கிடையாது போலீஸ் வந்து எப்போவுமே நீங்கள் இது பண்ணுங்கள் இது எரிங்கலாம் சொல்ல மாட்டாங்க பாடி கொடுக்குற வரைக்கும் தான் அவங்களோட வேலை முடிஞ்சிருது இது தெரியாத இன்னும் நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் அவங்க பண்ணது அது நார்மலான ஒரு பர்சன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறது என்னென்னா அப்பா வந்து இது வந்து தற்கொலை தான் அப்படின்னு அந்த ஆர்டிஓ விசாரணைக்கு அப்புறம் வெளியில் சொன்னார் இல்லையா அம்மா வந்து இது கொலை தான் ஹேம்நாத் தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறாரு ஸோ ஒரே ஃபேமிலிக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயத்தில் இவ்வளோ ஒரு கான்ட்ரடிக்ஷன்ஸ் வருமாங்கிறது வந்து இது பெரிய லாஜிக்கல் க்வெஸ்சன்ஸ் ஓகே லாஜிக்கல் எரர்ஸ் பற்றி மட்டும்தான் வந்து நான் பேசுகிறேன் இட் ஓன்ட் ஹேப்பன் சின்ன சின்ன விஷயங்களில் வரலாம் எனக்கு வந்து மட்டன் பிடிக்குமா உனக்கு சிக்கன் பிடிக்குமாங்கிறதுல சண்டை வரலாம் இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கிறப்ப அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் தற்கொலை தான் ஒருத்தர் கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நானும் பேசிக்கலாம் நான் சொல்லலாம் தற்கொலை தானே நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒரு பெரிய ஒரு ஒரு கன்ஃபியூஷன் டோட்டல் சொதப்பல் சொதப்பல் நம்பர் டூ சொதப்பல் நம்பர் த்ரீ என்னன்னா அரேஞ்ச்டு மேரேஜாக இது லவ் மேரேஜாங்கிறதுல அகெயின் ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் அவங்க அப்பா இது ஃபுல் அண்ட் ஃபுல் அரேஞ்ச்டு மேரேஜ் அப்படின்னு சொன்னார் அந்த ஆங்கர் நேத்து கேட்குறாங்க இது வந்து எங்கள் அப்பா வந்து சித்ரா அப்போ ஹேம்நாத்தை எங்கே பார்த்தாங்க அப்படின்னு கேட்குறப்ப இது தெரியவே இல்லைப்பா எங்களுக்கு எங்கே அவரை எப்படி பார்த்தாங்கன்னு தெரியாமல்
அப்போ எங்கே அவங்க எப்படி பார்த்தாங்க அப்படின்னாலே இது அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜாங்கிறது வருது. இது அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜாங்கிறது பிரச்சனை கிடையாது. லவ் மேரேஜ்னால் லவ் மேரேஜ்னு சொல்லிட்டு போங்க, அதில் என்ன பிரச்சனை தெரியும், நாங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோங்கிறது ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஒரு விஷயத்தை வந்து மாற்றி சொல்லுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. அண்ட் அகெயின் இதே கேஸு இப்போ வந்து சித்ரா கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்க போயிருக்காங்க, ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு நிறைய ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, திடீர்னு ஒரு வேலையும் விட முடியாது, ஹஸ்பண்ட் சந்தேகப்படுறாருன்னா நீங்கள் வந்து அது வந்து ஒரு நியாயம் இருக்குது, யார்டா உனக்கு சோறு போடுவா அப்படின்னு கேட்குறதுக்கோ இல்லை நியாயம் இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்படிங்கிறப்ப ஒரு கரியரில் இவ்வளோ கான்சன்ட்ரேஷனோடு இருக்கிற ஒரு பொண்ணு வந்து கண்டிப்பாக அவன் ஒத்துப்பானா நடிக்கிறதுக்கு இல்லையா இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு அரேஞ்சு மேரேஜில் டிசிஷன் எடுப்பாங்க. அரேஞ்சு மேரேஜுங்கிற அந்த வார்த்தையை நான் வந்து சொல்கிறதுக்கு காரணம், பையன் யாருன்னே தெரியாது, 10 மார்க் நீ செலக்டட், பையனோட தொழில் வந்து கட்ட பஞ்சாயத்து அவன் சொல்கிறான், 20 மார்க் கொடுத்து நீ செலக்டட். இன்னும் வந்து அவன் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தேகப்படுறான், அடிக்கிறான், ஏன் காம்ப்ரமைஸுங்கிற ஒரு விஷயம் போய் நீ வந்து வாழ்ந்து தான் ஆகணும்னு வந்து பிஃபோர் மேரேஜ் எந்த அம்மா அப்பாவும் சொல்ல மாட்டாங்க. இது இதோட பெரிய ஒரு விஷயம், ஜாதகம்ங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே ரொம்ப நம்புவாங்க இல்லைங்களா, அரேஞ்ச் மேரேஜ் ஜாதகத்தில் வந்து இவன் போவோம் இப்படிலாம் சொன்னதுக்கப்புறம் எல்லா சகல பொருத்தங்களும் இருந்தால் கூட அந்த ஒரு விஷயத்தில் நிறைய அம்மா அப்பா யோசிப்பாங்க, ஓகேவா, அதுவும் பண்ணல. ஸோ நீங்கள் சொன்ன லாஜிக் படி சித்ராவுக்கு அந்த பையனை வந்து பிடிச்சிருந்துருக்கணும், அவங்கள வந்து அம்மா அப்பா சொல்கிறத வந்து கல்யாணங்கிற ஒரு விஷயத்தில் அவங்க கேட்காமல் இருந்திருக்கணும், இது வந்து லாஜிக்கலான உண்மை. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ வந்து இப்போ நம்ம சித்ராவை பற்றி திரும்ப நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம், அதை கேட்க முடியாது. ஆ அதான் ஒரே காரணம் என்னென்னா, இப்போ வந்து செலிபிரிட்டிஸோட அம்மா அப்பா நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, ஓகேவா, இந்த சித்ராவோட விஷயத்தை வந்து தயவு செஞ்சு ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரியாக நினச்சி இந்த மாதிரி பண்ணால் விளைவுகள் கொலையோ தற்கொலையோ உயிர் போகிற வரைக்கும் முடியுங்கிற ஒரு ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி நார்மலாக பார்க்குற ஒரு ஒரு நார்மல் ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணும் பொண்ணு தான், மீடியாவில் இருக்கிற பொண்ணு தான். பேரண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஒரு விஷயம், உங்கள் பொண்ணு செலிபிரிட்டியாக இருந்தால் தயவு செஞ்சு ஊருக்கு தான் அவங்க செலிபிரிட்டி, ஒரு பிரெட் வின்னர் உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்காதீங்க. அதீத சுதந்திரமும் வந்து கண்டிப்பாக ஆபத்தில் தான் முடியும். பெண்ணடிமையை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம், பட் அதீத சுதந்திரம் வந்து கண்டிப்பாக ஆபத்தில் முடியும். அவங்க எவ்வளோ சம்பாதிச்சு கொடுத்தாலும் சரி, எவ்வளோ பெரிய செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி, நிறைய பேருக்கு அவங்க செலிபிரிட்டியாக செலிபிரிட்டி இல்லையாங்கிறதுலே கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ தே ஹவ் சோ மெனி மென்டல் இமோஷனல் ப்ரெஷர்ஸ். அப்படி இருக்கிறப்ப நீ வந்து வேலை பார்க்குற சம்பாதிக்கிற, பட் இந்த விஷயத்தில் நீ எனக்கு சாதாரண பொண்ணு, என்ன பண்ணுங்க, நாலு தட்டு தட்டி உட்கார வைங்க, 12:30-2 மணிக்கு மேலே உனக்கு பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு சுற்றுறாங்க தெரிஞ்சால் ஆஸ் அம்மா அப்பா ஒரு அண்ணனா அவங்க கேள்வி கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. சம்பாதிக்கிறாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தயவு செஞ்சு அவங்க எடுக்கிற எல்லா டெசிஷன்ஸ்க்கும் அம்மா அப்பா தலையாட்டாதீங்க, அது விபரீதத்தில் போய் முடியுன்றதுக்கு இது இது உதாரணம். ரெண்டு பேர் வந்து லவ்ல இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, ஒரு இடத்துக்கு போய் தங்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியில் தங்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி, அதே வந்து நேற்று இருந்துலேயும் அவங்க பேசியிருந்தாங்க. வெளியில் எதுக்காக தங்கணும் ஹோட்டல் ரூமில், அதுவும் ஹேமந்தினுடைய அப்பா அம்மாவுக்கும் தெரியும் அவங்க வெளியில் தங்குறாங்கன்னு, ஆனால் அது எதனால அப்படிங்கிறது டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அங்கே தங்குறாங்க, அதில் வந்து சில சண்டைகள் நடந்தது போய் சாவிடி அப்படிங்கிற மாதிரி இவர் சொன்னதாகவும், அதுக்கப்புறமா சூசைட் பண்ணிக்கிட்டதாகவும் தான் சில விஷயங்கள் வெளியில் வருது. போய் சாவுன்னு சொல்கிறதுனால சூசைட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஓகே, அகெயின் வந்து இது சூசைடா கொலையா எதுங்கிறது நமக்கு எதுவுமே தெரியாது. பட் அகெயின் இதுலேயும் வந்து நான் வந்து சில விஷயங்களை ஆஸ் அ ஹியூமன் பீயிங், ஆஸ் அ ஜென்ரல் பர்சன் லாஜிக்கலாக மட்டும்தான் பேச முடியும். இது சித்ராங்கிற கேரக்டரை பற்றி கிடையாது. பொதுவாகவே வந்து பொம்பளைங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே அந்த இருக்கிற அந்த 2 மாதத்தில் கல்யாணம் ஆகிற வரைக்கும் எவ்வளோ நேரம் நம்ம அம்மா அப்பா கூட அதிகமாக இருக்க முடியும், அந்த ஒவ்வொரு செகண்டும் பார்த்திங்கன்னா நம்ம பிறந்த வீட்டை கல்யாணத்துக்கு அப்புறம் மிஸ் பண்ணுவோம், நம்ம அம்மா அப்பா கூட முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றது இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இன்னொன்று, இப்போ வந்து ஒரு நீட் இருக்கா ஹோட்டலில் தங்குறதுக்கு? இப்போ நம்ம வந்து வெக்கேஷனுக்கு ஃபேமிலியோடு என்ன தான் போய் 5-star ஹோட்டலில் போய் தங்கினாலும் ஒரு 1/2 hour நமக்கு வந்து அழுத்து போயிடும். யூனோ எப்படா வெளியூரில் போய் தங்கினாலும் நம்ம எப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்டுக்கு கட்டில் குப்பையாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படி நம்ம ஹோம் சிக்காக வந்து ஃபீல் பண்ணுவோம். அப்படி இருக்கிறப்ப மெட்ராஸ்குள்ளேயே இருந்துக்கிட்டு வீடு அம்மா வீடே பக்கத்தில் இருந்துட்டு அது அவங்க அம்மா ரொம்ப இன்னசென்ட்டாக தெரியாது, எனக்கு அப்போனா கம்யூனிகேஷனே இல்லையா அவங்களுக்கு, என் 2 நாளாக ஃபோன்லேயே பேசலைன்றாங்க, கம்யூனிகேஷனே இல்லைன்னு நேற்று இன்டர்வியூவில் சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் கேப் இல்லாமல் அம்மா அப்பா இல்லை எங்கே தங்குறாங்கங்கிறது கூட, அப்போ என்ன அப்போ இவங்க ஃபேமிலியில் ஏகப்பட்ட சொதப்பல்ஸ் ஆல்ரெடி இருக்குங்க, இது கேஸுங்கிறது வேறு.
யூ ஹாவ் சோ மெனி வாட்டா, எங்கே பார்த்தாலும் இதில் லாஜிக் இல்லை, அதில் ஒரு லாஜிக்கே இல்லாத தமிழ் படம் பார்க்குற மாதிரி. நீங்கள் சொல்ல வரது வந்து மர்மம் இவங்களுக்கு மட்டும் இருக்கக்கூடியதில்லை, இவங்க மேலே நமக்கு சில விஷயங்கள் புரியாமல் இருக்கு. விஷயங்கள் புரியல, இது ஒரு ஸ்டேஜில் வந்து மக்கள் புரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரே விஷயம் தெரியுமா, அவங்க வந்து தெரியும் எல்லாருக்கும், அவங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் தெரியும், அப்படி தெரியலன்னு சொன்னால் அது பெரிய தப்பு. மக்கள் வந்து பொதுவாக சிந்தனையாளர்களையோ இல்லை வந்து நல்ல அந்த மாதிரி ஒரு ரோல் மாடல் எடுத்துக்காம ஒரு கேரக்டர், அவங்க வந்து நாட் ஈவன் சித்ரா, முல்லை மாதிரி ஒரு மருமகளை தான் ஆசைப்பட்டீங்க எல்லாரும். அது அந்த கேரக்டரோட அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு கிடைச்ச ஒரு இது. முல்லை நாளைக்கு வந்து தொல்லைன்னு ஒரு கேரக்டரில் வில்லியா நடினா இந்த சீரியல் முடிஞ்சோன்னே அவங்க நடிப்பாங்க. யூ கான்ட் ஜட்ஜ் அ பீப்புள் அவங்க வந்து எப்படி நடிக்கிறாங்க, என்ன கேரக்டராக நடிக்கிறாங்கிற விஷயத்தை, அவங்க ஃபேமிலிக்குள்ளே என்ன நடக்குது, அவங்க எப்படி வளர்ந்தாங்க, இது எதுவுமே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. அதனால இது திரும்ப திரும்ப பார்க்குறவங்களுக்கு தான் சொல்லணும். நான் அதோடைய மெயின் பர்பஸே வந்து அதுதான் நீங்கள் சொன்ன போவோம், எப்படி நம்ம கரெக்டாக இருக்கணுன்றத நம்ம. செகண்ட் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி அஃப்கோர்ஸ் அதில் அந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் வந்து பக்கத்தில் அதே ஊரில் வீடு இருக்கிறப்ப எத்தனை கிலோமீட்டராக இருந்தால் என்ன வீட்டில் தான் தங்குவாங்க. அண்ட் இன்னொன்று நான் சொன்ன மாதிரி அகெயின் இன்னொரு விஷயம், பொதுவாக லவ் பண்ணுறப்ப மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, எப்படா கல்யாணம் ஆகும், நம்ம வந்து ஹஸ்பண்டோட நம்ம ஒரு ஃபேம் நம்ம நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கணும்னு இருக்கிறப்ப இந்த பொண்ணுக்கு வீடு இருக்குது, மடம் மடிப்பாக்கம் வீடு அங்கங்க, அந்த ஒரு வீடு எடுத்து நம்ம ஹஸ்பண்டோட இருக்கணுங்கிற ஒரு கனவு எல்லாருக்கும் இருக்கும். அது வந்து இந்த 2 மாதம் கேப்புக்குள்ளே, அக்டோபரில் இது பிப்ரவரியில் கல்யாணம், 2 மாதத்துக்குள்ளே அப்படி அவசரப்படுவாங்களான்னு தெரியல. ஸோ என்னென்னா நிறைய குக்டப் ஸ்டோரிஸ் இருக்குது இதில் வந்து, நம்ம சட்டத்தையோ கவர்மெண்ட்டையோ இவங்களையோ அவங்களே கேட்க முடியாதுக்கு காரணம் இந்த பொண்ணு நிறைய அவளோட சேஃப்டி மெஷர்ஸில் தப்பு பண்ணது. இன்னொன்று என்னென்னா அவங்களோட ஃபேமிலிக்கு அவரோட ஃப்ரெண்டு சொன்னாங்க இல்லையா, அந்த சித்ராவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறப்ப அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து அதில் அது அந்த அக்கறை எல்லாம் அப்படி தெரியுமா, ஒரு இது நடந்தோன்னே ஃபஸ்ட்டு அந்த நம்ம ஒரு 1 or 2 weeks இவ்வளோ சீக்கிரம்லாம் யாராலையும் ரெக்கவர் ஆக முடியாது. 82 வயசில் நம்ம அப்பா செத்து போயிருப்பாங்க, அதில் நார்மல் டெத்தாக இருக்கும், அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கும் இல்லையோ பல மாதம் ஆகும், அது இயல்பான மனசு மைனஸு அப்படி தான் நமக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு தவறாக நம்ம பொண்ணுக்கு நடந்திருக்குங்கிறப்ப அவங்களோட இம்மீடியட் ரியாக்ஷன் அதுக்கு வேறு மாதிரி இருந்திருக்கும். கல்யாணம்ங்கிற ஒரு விஷயம் வர்றப்ப வந்து நிறைய விஷயங்களை யோசிங்க. இவன் வந்து நீங்கள் யார் யார் மேலே இமோஷனலாக டிபெண்ட் பண்ணி கல்யாணத்துக்கு இந்த ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு ப்ரெஷர் ஹேம்நாத் பண்ணாரா இந்த பொண்ணு பண்ணாலான்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? இதில் எனக்கும் வந்து என்ன ஒரு டவுட் இருந்ததுன்னா, இன்ஃபேக்ட் சோஷியல் மீடியாவில் பார்த்தோன்னா அவங்க அந்த என்கேஜ்மெண்ட் பிக்சர் போட்டிருந்தப்போ அவங்க போட்டிருந்த இங்கிலீஷில் போட்டிருந்த கேப்ஷனை நம்ம நமக்குள்ளார் வந்து என்ன தான் வந்து இரசல் புரசல் இருந்தாலும் நம்ம ஒன்றா இருக்க வரைக்கும் நம்ம சந்தோஷமாக வாழ்க்கை பூரா இருக்க முடியும் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. இது வந்து ஆரம்ப காலத்தில், அதாவது இது வந்து வே பேக், என்னதான் இரசல் புரசல் இருந்தாலும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அது ஒரு சோஷியல் மீடியாவில் போடுறாங்க அப்படிங்கிற நிலையில் இருக்கும் போதே வந்து ஏதோ ஒரு சண்டை கொஞ்சம் பெருசாக நடந்திருக்குன்னு அர்த்தம். அது இப்போ நம்ம வந்து சோஷியல் மீடியாவை வச்சு, சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் பண்ணுற போஸ்ட்டை வச்சு அவங்களோட பர்சனல் கேரக்டரை எப்படி அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறத வந்து, இல்லை அவங்க கேரக்டர் அனலிசிஸ் நம்ம பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும். அதில் நீங்கள் சொன்னது வந்து கிளியராக, நமக்குள்ளே நிறைய ஸ்டம்பிள்ஸ் இருந்தாலும் நமக்குள்ளே நிறைய டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருந்தாலும் நான் வந்து சந்தோஷமாக வாழ்கிறது ஒன்றால் தான், தமிழ் டிரான்ஸ்லேஷன் நான் சொல்கிறேன், நானாக இருக்கேன், நான் சித்ராவாக இருக்கேன்னா நீ தான் காரணம் ஹேம்நாத்தை சொல்லிவிட்டு, நமக்குள்ளே என்ன சண்டைகள் இருந்தாலும் நமக்குள்ளே வந்து என்ன டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம கடைசி வரைக்கும் ஒன்றா இருப்போங்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒரு பொண்ணு கொடுக்குறாங்க. இது எப்போ கொடுக்குறாங்கன்னா செப்டம்பர் 23 கொடுக்குறாங்க. என்கேஜ்மெண்ட் வந்து இவங்க அக்டோபரில் நடக்குதுன்றாங்க. ஸோ என்கேஜ்மெண்ட்டுக்கு அதுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு முன்னாடியே இப்படி ஒரு சோஷியல் மீடியாவில் கொடுக்குறாங்கன்னா அது ரெண்டு விஷயம், அந்த பொண்ணு அவனை டிபெண்ட் பண்ணியிருக்கான்னு அவளே சொல்கிறான், இமோஷ்னலாக டிபெண்ட் பண்ணியிருக்கேங்கிறது. ஓகேவா? இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது எதுக்காக யாரை ப்ரூவ் பண்ணுற, இப்போ ஹேம்நாத்துக்கு சொல்லணும்னா டைரெக்டாக சொல்லலாம்ல, ஒருவேளை அவங்க சண்டை போட்டு பேசாம இருந்திருக்கப்ப தான் சோஷியல் மீடியா. இப்ப எனக்கு என்னோட ஹஸ்பண்டோட சண்டை அப்படின்னா டைரக்டா சொல்லிடுவேன், நான் அது உண்மையா மீன் பண்றேன்னு மத்தவங்களுக்கு தெரியணும். சோ சோஷியல் மீடியால மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஆனால் எனக்கு என்ன ஒரு பிரச்சனை, ஒரு லாஜிக் புரியலன்னா, ஒரு ஹஸ்பண்டை ஒரு இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு இன்ட்ரடியூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் போஸ்டிங் அது, அதுக்கு முன்னாடியெல்லாம் எதுவும் இல்லை. அப்படி பண்றப்ப பிளைனா இருக்கும் இல்லை பாசிட்டிவா இருக்கும், இன் ஜென்ரல் அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் முள்ளுக்குள்ள சண்டை என்ன இருந்தாலும், ஆனால் வந்து ஒரு ஹோப் வந்து இவங்க எதுக்கு ஹேம்நாத்துக்கு தரணும், அப்போ ஏதோ ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்னால நீ வேணான்னு அந்த பையன் வந்து பல வாட்டி சொல்லியிருந்திருக்கலாம். ஓகேவா? பல வாட்டி சொல்லியும் இவங்க வந்து அவனை வந்து விட முடியாமல் சித்ரா இருந்திருக்கலாம். இதுதான் வந்து அந்த ஒரு பர்டிகுலர், நீங்கள் வேறு யார் வேணால் அதை எடுத்து பாருங்கள், நீங்கள் அது அதுக்கு தான் வந்து அதுக்கு, ஏன்னா அதுக்கு கீழே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இவனை கல்யாணம் பண்ணாதேன்னு கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு பப்ளிக்கிட்டேருந்து, அவங்க எதுக்குமே அதை வந்து கேட்கல.
ஸோ கேட்குறாங்க கேட்கலங்கிறது வேறு. இப்போ நீங்கள் எப்படி இதில் வந்து ஹேம்நாத் தான் இவங்களை ப்ரெஷர் பண்ணாங்கிற பாயிண்ட்டே தப்பாகுது இல்லையா? ஒன்று நீ வந்து பண்ண மாட்டேங்கணும், இல்லை எனக்கு வேலை முக்கியம், உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, ஒரு ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணுன்னு இருந்துருக்கலாம், எதுவான இருக்கலாம். ஸோ இவங்க வந்து அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை ஏன் கொடுத்தாங்க அந்த பையனுக்கு? இது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்குது. அவங்க சொன்ன வார்த்தை தான் டேலி ஆகுது. அந்த அரசு நான் அன்றைக்கி சொன்னால நான் உன்னை ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அந்த பையன் சித்ரா வந்து அந்த பையன் கிட்ட சொன்னாங்கன்னு ஹேம்நாத் சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா, அதுவும் இதுவும் அப்போ டேலி ஆகுது இல்லை. இந்த போஸ்ட்டில் அவங்க சொன்னதும் இவ தான் இமோஷ்னலாக டிபெண்ட் ஆகியிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அப்படி டிபெண்ட் ஆகியிருந்துட்டு நான் உனக்காக என்ன வேணால் பண்ணுவேன், சீரியலில் நடிக்க விடுவேன் ஒருத்தனை ஏன் கன்வின்ஸ் பண்ணி ஏன் போய் தொங்குறீங்க அவனுக்காக? அப்போ யார் மேலே தப்பு? நான் நீங்கள் கேரக்டரு இது யார் வாங்கி கொடுத்தா அதெல்லாம் நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம், அது அது அவங்களோட பர்சனல் விஷயம். பட் ஒருத்தன் ஏதோ ஒரு காரணத்தினாலும் உனக்கு கல்யாணம் வேணான்னு சொல்கிறப்ப நீங்கள் போய் ஏன் தொங்கி நான் வந்து ஒன்றை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கேன், நமக்கு என்ன சண்டை இருந்தாலும் நான் கடைசி வரைக்கும் உங்கள்கிட்ட இருப்பேன்னு சொல்லி நீ பண்ணுறேன்னு யூஆர் கிவிங் சம் ராங் கமிட்மெண்ட் டு தட் பர்டிகுலர் பர்சன். இது பெரிய ஒரு ஆக்டர் பண்ணால் கேட்க மாட்டாங்க. ஹேம்நாத்தை பொறுத்த வரைக்கும் ஹி டசன்ட் ஹேவ் எனி ஃபேஸ் வேல்யூ. இதே ஹேம்நாத் வந்து ஒரு சீரியலில் ஹீரோவாக நடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பட்டாளம் இருக்கும், ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கும். அவன் யாருனே தெரியாத ஒரு ஆளுன்றப்ப உங்களுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இல்லாத ஒரு பர்சனுங்கிறப்ப நம்ம வந்து என்ன வேணால் ஒருத்தரை வந்து சொல்லிடலாம். இது அந்த இடத்துல யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன். இதுவே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வாழ்கிற கப்பிள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் அந்த ஆக்ட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா அஜித் ஸ்டாலினி மேட்டர் ஆகட்டும், அவங்க வந்து அந்த ஹீரோயினாக பீக்கில் அவங்க இருந்த டைமு இல்லையா, ஜோதிகா சூர்யா அவங்கெல்லாம் பீக்கில் இருந்த நதியா எவ்வளோ பேர் சிமரன் அவங்க பீக்கில் இருந்த டைமில் அவங்க ஏன் வந்து எனக்கு லைஃப் தான் முக்கியம், ஹஸ்பண்ட் வந்து நடிக்காதேன்னு சொன்னால் அவங்களும் ஃபீல்டில் தான் இருக்காங்க, ஒரு ரொமான்டிக் சீனில் நடிக்கிறதுனால சுற்றி அத்தனை பேர் இருக்கிறப்ப அந்த பொண்ணால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது நல்லா தெரிஞ்சால் கூட ஏன் ஹஸ்பண்ட் சொல்கிறத கேட்குறாங்கன்னா அந்த பேர் பெண்ணடிமைத்தனம் கிடையாது. அந்த இடத்துல அவங்க டெசிஷன் எடுக்கிறாங்க. என்ன இருந்தாலும் ஒரு ஆணும் வந்து ஒரு பொசசிவ்னஸ் நிறைய இருக்கிற ஒரு மனுஷன், எந்த ஆம்பளை இவ்வளோ பேசுகிறாங்க கமெண்ட் பண்ணுறாங்கல்ல, ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், உங்கள் ஒய்ஃபு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இப்படி நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன்றப்ப நீங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வேறு இப்படி அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலை எத்தனை பேருக்கு இருக்குது? நீங்கள் வந்து அப்படி பீக்கில் இருக்கிறப்ப எல்லோரும் திரும்ப திரும்ப கேட்ட கேள்வி, அப்படி தெரிஞ்சு நீ ஏன் கல்யாணம் பண்ணன அப்படின்னு அந்த பையனை கேட்டாங்க. ஆக்சுவலாக அவன் வந்து பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலன்றது இவங்க போட்ட போஸ்ட்டில் தான் தெரியுது. கல்யாணம் பண்ணணுன்னாலே நீ இப்படி பண்ணாதுன்னு ஒருத்தர் சொல்கிறப்ப நீ வேணாண்டா எனக்குன்னு அந்த பொண்ணு சொல்லியிருந்திருக்கலாம். இல்லைன்னா இந்த மற்ற நான் சொன்ன ஆக்ட்ரஸ் மாதிரி எனக்கு இது முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க போயிருந்துருக்கலாம். ஒரு ரெண்டாம் கட்டானாவே ஏன் இருந்திருக்காங்க? அப்போ வந்து யார் யார் இமோஷனலாக மிஸ்யூஸ் பண்ணதுன்றது தெரியல. நமக்கு இது வந்து ஒரு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிற ஒரு மேட்ருங்கிறப்ப ஆஸ் இண்டிவிஜுவல் பர்சன் நம்ம கன்ஃபியூஷன் எல்லாமே இருக்கணும். யூ ஹவ் ஒன்லி டூ ஆப்ஷன்ஸ், எதர் கல்யாணம் பண்ணு. கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பையன் சொல்லியிருக்கான்றதுனால இந்த வார்த்தை சொன்னேன். ஏன் கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த பொண்ணு ஃபேமஸ் ஆகிருந்து லோன்ஸ்லாம் வாங்கியிருந்து குடும்பம் நடத்த முடியாமல் ஒரு சாதாரண வீட்லேயே நடக்கும் அப்படின்னா அது வந்து நம்ம அந்த பையனை கேள்வி கேட்கலாம். ஏன் போய் தொங்குனீங்க அப்படி ஹேம்நாத் இல்லைன்னா உலகத்தில் வேறு யாருமே கிடையாதா? இல்லை ரெண்டு வருஷம் கழிச்சுட்டு நிறைய நடிகைகள் பண்ணுவாங்க கோலங்கள் அந்த மாதிரி சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேக் வந்து அவங்க ப்ரொஃபஷனலில் கரியரில் சக்ஸஸ் ஆகிற மாதிரியான ஒரு டிவி சீரியலாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஆக்ட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ அவனை வந்து ஃபுல்லாக அவன் ஏன் சந்தேகப்பட்டான், ஏன் சந்தேகப்பட்டான்னா நீ விட்டுருக்கணும். திர் இஸ் கல்யாணம் எதுக்கு ப்ரெஷரைஸ் பண்ணி ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜுங்கிறது வந்து எப்போ நடக்கணும்? ஒரு ப்ரெஷருக்காக ஓகேவா, ஒரு கமிட்மெண்ட் நீ உன்னை கமிட் பண்ண வைக்கிறேங்கிறதுக்காக ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறது. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து நான் வந்து இனி கல்யாணம் ஆகிட்டா ஒருத்தன் சரியாகலாம் ஆகவே மாட்டாங்க. கண்டிப்பாக கல்யாணம் ஆகிட்டால் சரியாகும், குழந்த பிறந்துட்டால் சரியாகும்லாம் யாரும் ஆக மாட்டாங்க. 15 வயசுக்குள்ளேயே ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ அவங்களுடைய கேரக்டர் டிட்டர்மினேஷன் வந்துடுது. அவங்க இதுதான் கேரக்டருங்கிறது வந்து ஒரு சரி இதாகிடுது. அதுக்கப்புறம்லாம் நீங்கள் பெருசாக மாற்ற முடியாது. இவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்கிற ஒரு பர்சனாலிட்டின்னு தெரிஞ்சும் நீங்கள் போய் நான் வந்து உன் கூட தான் என்ன சண்டை வந்தாலும் இருப்பேன்னா நீங்கள் வந்து ப்ரெஷர் பண்ணி அவனை வந்து எதுக்கு அந்த ஸ்டெப் எடுக்க வச்சிங்கிறது எனக்கு புரியல. எல்லா செலிபிரிட்டிக்குமே ஒரு என்ன என்ன இருக்கணுமா இருக்கும்னா நம்மளை செலிபிரிட்டியாக பார்க்காம ஒரு ஹியூமன் பீயிங்காக பார்க்குற ஒரு பர்சன் கிடைக்கணுங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் ஓகேவா. அந்த ஏக்கம் வந்து ஹேம்நாத் தீர்த்து வச்சுருந்தாரு. அவளை வந்து ஒரு சாதாரண பொண்ணாக பார்த்துருந்தா அந்த பொண்ணுக்கு பிடிக்க தான் செய்யும். இன்னொன்று, ஹேம்நாத் வந்து ஃபுல்லாக இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை மட்டும்தான் போட்டிருந்தாங்கன்னா கிடையாது. ஏன் நான் சொல்கிறேன்னா ஒரு குட்டி கிளிப்பிங் தான் பார்த்தேன். அந்த ஒரு டிக்டாக் அந்த இவன் இந்த ஒய்ஃப் செல்லவர் ஏதோ டிக்டாக் ஏதோ சம்திங் ஒரு சின்ன இது, அதில் வந்து இந்த பொண்ணோட ஃபேஸில் உண்மையான சந்தோஷம் இருக்குது. யூஸ்வலாக ஒரு ஃபேக்கான ஸ்மெல் இருக்கும். அந்த ஒரே ஒரு இதில் இப்போ நேற்று தான் நான் பார்த்தேன், ஒருத்தரை நமக்கு ரொம்ப பிடிக்கும்னா அவங்கள ரொம்ப வெறுப்போம் ஓகேவா. அப்படி இருக்கிறப்ப இப்போ இந்த ஹேம்நாத்தால் அவங்களுக்கு டார்ச்சர் மட்டும்தான், கஷ்டம் மட்டும்தான், அடி மட்டும்தான், உத மட்டும்தானே விட்டுட்டு வந்திருப்பான் அந்த பொண்ணு. ஹேம்நாத்தை வந்து ஒரு ஃபாதர்லி இமேஜாக பார்த்து அந்த அஃபெக்ஷனும் கிடச்சிருந்துருக்கிறதுனால விடுறதா இது பண்ணுறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கு, நிறைய இருந்திருக்கு.
அதனால் வந்து அவளால் அந்த டெசிஷனும் வந்து எடுக்க முடியலை. அது வந்து ஒரு பெரிய பாயிண்ட். இன்னொன்று நான் வந்து ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே என்ன ஆகும்னா சண்டை வந்து அடிதடிலாம் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு உடனே இம்மீடியட்டாக ஒரு ரொமான்ஸ் வரும். அது வந்து நார்மலாக ரொமான்டிக்காக இருக்கிறத விட இருக்கும். இது உங்களுக்கு ஒரு பேட்டர்னாக பழகி போயிருக்கும் இந்த அடிதடி. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த குடும்ப வன்முறைகள் இந்த கொலை இதெல்லாம் வந்து ஒரு பிளான் பண்ணியெல்லாம் பெரும்பாலான சமயங்கள் நடக்கிறதுல. இப்படி நேற்றும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடித்ததுக்கப்புறம் நீ என்ன கொஞ்சம் நில்ல, ஸோ இன்றைக்கும் சண்டை வரும், இவன் அடிப்பான் நம்ம அடிப்பான் நம்ம கொஞ்சம்னா இந்த பேட்டர்னை மொதல் மாற்றுங்க. யாராக இருந்தாலும் அடிக்கிறதுலாம் இந்த தப்புன்றதை வந்து அப்படிப்பட்ட பையனை அதை வந்து வேல்யூஸை பேரண்ட்ஸ் தான் சொல்லித்தரணும். இப்போ இதை பார்த்துட்டு இருக்க யாரும் பண்ணுற ஒரே விஷயம் என்ன, உங்கள் குழந்தைங்க சின்னவங்களாக இருந்தால் அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. 20-30 வயசு 40 வயசுக்கு மேலே யாரும் மாற மாட்டாங்க. பட் சித்ரா பண்ண இதனால் இப்படி ஆச்சு, நீ இருக்க நீ வந்து சில கவனமாக இருமா, கேர்ஃபுல்லாக இரு. கல்யாணங்கிற ஒரு விஷயம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தான் என்கேஜ்மெண்ட் ஆனாலும் அத்துமீறாதீங்க, உடல் ரீதியாக அத்துமீறாதீங்க. கல்யாணம் வரைக்கும் அப்படி இருக்காதீங்கன்னு நீ நார்மலாக ஃபோன் பண்ணுற பொண்ணுங்ககிட்டயே நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரியான சில விஷயங்கள் நீங்கள் செய்கிறப்ப பிளாக்மெயில் ஒரு விஷயம் வராது. இன்னொன்று என்னன்னா, இவங்க ஃபஸ்ட்டு ஒரு என்கேஜ்மெண்ட்டோ ஏதோ ஆனால் பொதுவாகவே பெண்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு லவ்வில் ஃபெயிலியரோ இல்லை ஏதோ ஒன்று ஆகுதுன்னா அவன் முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து கட்டணும். அவன் முன்னாடி இன்னொருத்தனை உடனே நம்ம கல்யாணம் பண்ணி நம்ம வந்து அப்படி ப்ரெஷர் பண்ணாதீங்க. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். உங்கள் மைண்டை ஃப்ரீயாக விடுங்க. கொஞ்ச நாள் நம்ம வந்து சிங்கிளாக இருக்கிறனால செத்து போயிட மாட்டோம் யாரும். விட்டுங்க, விட்டுட்டு அந்த இன்னொருத்தனை பழி வாங்குறதுக்காக இன்னொருத்தனை தவறான ஒருத்தர் தவறு தவறுங்கிறத விட நமக்கு செட் ஆகாமல் ஆகாதுங்கிறது தான் முக்கியம். புரியுதாக லைஃப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி ஆகாத ஒரு விஷயத்தில் வந்து எதுக்க பண்ணணும், ரஷ்அப் ஆகணும் அப்படிங்கிறது வந்து தெரியல. அது மாதிரி என்ன தான் செலிப்ரிட்டினாலும் தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் இப்போ நிறைய பேரை செலிப்ரிட்டி ஆக்கி விட்டுறாங்க வேறு இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவம் இல்லை. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையவே இருக்குது. ட்ரூ. ஸோ ஐ திங்க் இந்த ஒரு தருணத்தில் வந்து இந்த ஒரு விஷயத்தை பற்றி எங்கள் மக்கள்கிட்ட வந்து செய்ததுக்கு மிக மிக நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.